ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தமிழ் தெரியாத மிஸ்டியன் ஃபேக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம உலகத்துல இதுவரைக்கும் விடை காண முடியாத அளவுக்குள்ள மர்மமான இடங்கள் நிறையவே இருக்கு. இருந்தாலும் மக்களால அதிகப்படியா பேசப்படக்கூடிய ஒரே இடம் இந்த ஏரியா 51. இந்த ஒரு இடத்துல அப்படி என்னதான் ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, ஏலியன்ஸ். ஏலியன்ஸ்கள் பத்தின எந்த ஒரு டீடைல்ஸும் கிடைக்காட்டாலும் இந்த ஏரியா 51ல ஏலியன்ஸ் அடிக்கடி வந்து போறதா அங்க உள்ள மக்கள் நம்புறாங்க. சரி, அப்படி இந்த ஏரியா 51ல என்னதான் நடக்குதுன்னு சொல்றதையும், உண்மையிலேயே இங்க ஏலியன்ஸ் நடமாட்டம் இருக்குதான்னு சொல்றதையும் இந்த வீடியோல டீப்பா பார்க்கலாம். ஏரியா 51. இந்த ஒரு இடம் அமெரிக்கால நெவாடான்னு சொல்லக்கூடிய ஒரு பாலைவன பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. உண்மையிலேயே இந்த ஒரு இடத்த முதன் முதல்ல க்ரூம் லேக் பேசினி தான் சொல்லி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஏரியா 51 சொல்றத எப்ப ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்காங்கன்னா, இரண்டாம் உலக போர் டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, ரஷ்யாவை உளவு பார்க்கறதுக்கு அமெரிக்கா ஒரு அதிநவீன விமானத்தை உருவாக்குறதுக்காண்டி தான் அமெரிக்கா இந்த ஒரு இடத்த சூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா இந்த ஏரியா 51 சொல்றத பத்தின நியூஸ் எல்லாமே 1947ல தான் மக்களிடையே பேசப்படுது. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஏரியா 51ல இருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஒரு விவசாயி சொன்ன பதில் தான். எஸ், அப்படி என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, இதுவரைக்கும் காணாத ஒரு வித்தியாசமான பொருளை இந்த ஏரியா 51ல பார்த்ததாகவும், அது பார்க்கறதுக்கு பெரிய பலூன் போல பெருசா இருந்ததாகவும், அது நம்ம பூமியை சேர்ந்த பொருள் இல்லைன்னு சொல்லியிருந்திருக்காரு. 1955 ஒரு நைட் டைம் நேரத்துல இதுவரைக்கும் அங்க உள்ள மக்கள் பார்க்காத அளவுக்குள்ள ஒரு வித்தியாசமான பறக்கும் தட்டை பார்த்திருந்திருக்காங்க. சோ, இது கண்டிப்பா ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பா தான் இருக்க முடியும்னு அங்க உள்ள மக்கள் நம்பி இருந்திருக்காங்க. ஆனா இது அமெரிக்காவோட உளவு பார்க்கக்கூடிய விமானம்னு அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இத அமெரிக்கா வெளிப்படையா சொல்லவே இல்லையா. சோ, இதுவரைக்கும் இந்த ஏரியா 51ல என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா 1989 பாப்புலர் சேர்ந்து சொல்றவரு, நான் இந்த ஏரியா 51ல இருந்ததாவும் அங்க நாங்க ஏலியன்ஸையும் ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பையும் வச்சு ஆராய்ச்சி செய்ததாவும் சொல்லியிருக்காரு. ஆனா இத பத்தின அவருக்கு சரியான விளக்கம் தர முடியாததுனால இது ஒரு ரூமரா இருக்கும்னு சொல்றாங்க. 1996 நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பிரபலமான திரைப்படம் தான் இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஏலியன்ஸ் கிட்ட இருந்து உலகத்தை அமெரிக்கன் ஆர்மி எப்படி காப்பாத்துச்சுன்னு சொல்றதுதான் தெளிவா காட்டி இருந்திருப்பாங்க. ஆனா இந்த படத்தை எடுக்க ஏரியா 51ல ஷூட்டிங் பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு அமெரிக்கன் ஆர்மி ஒத்துக்கலையாம். உண்மையிலேயே இங்க ஏலியன்ஸ் இல்லனா எதுக்கு அமெரிக்கன் ஆர்மி ஷூட்டிங்க்கு பெர்மிஷன் கொடுக்கலன்னு மக்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கு. அதே போல 1977 அமெரிக்காவோட பாப்புலரான ரேடியோ சேனலுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல ஒரு நபர், நான் அந்த ஏரியா 51ல வேலை பார்த்துருக்கேனையும் உடல்நிலை சரியில்லாததுனால திரும்ப வந்துட்டேனையும் சொல்லியிருக்காரு. ஆனா இதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என் உயிரை காப்பாற்றுங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை சொல்லி அடுத்த சில நிமிடத்திலேயே அந்த கால் கட் ஆயிருக்கு. ஆனா இதை பத்தி அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட கேட்கச்சுல, அந்த மாதிரி எந்த ஒரு காலும் வரலையும் அப்படி எந்த ஒரு நிகழ்வும் நடக்கலையும் சொல்லியிருந்திருக்காங்க. 2007 முதல் முதல்ல இந்த ஏரியா 51ஓட வான்வெளி புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க. இந்த புகைப்படத்தை 1979 அனுப்புன சேட்டலைட்டால எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. சோ, இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு பிறகுதான் இனி யாருமே ஏரியா 51க்கு மேல வான்வெளி புகைப்படம் எடுக்க கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஏரியா 51க்கு போக வெளியிடங்கள்ல இருந்து வெறும் 20 விமானங்கள் தான் டிராவல் பண்ணுது. ஆனா அந்த 20 விமானங்களும் ஒரே கம்பெனியே சேர்ந்ததான். சோ, இந்த 20 விமானங்களை தவிர வேற எந்த விமானங்களும் இங்க லேண்ட் ஆகிறதுக்கு பர்மிஷனே கிடையாதான். அந்த விமானங்கள்ல 1000க்கும் அதிகமானவங்க இந்த ஏரியா 51ல வேலை பார்த்துக்கிட்டு வராங்க. ஆனா இதுவரைக்கும் அந்த நபர்கள் யாரு நீ யாருக்குமே தெரியாதான். இந்த ஏரியா 51 பார்க்க ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஆனா இங்க நடக்கக்கூடிய ஆய்வுகள் எல்லாமே பூமிக்கு அடியில தான் சுரங்கம் தோண்டி நடக்கிறதா சொல்றாங்க. இந்த ஏரியா 51க்கு இதுவரைக்கும் யாருமே போனதில்ல. அப்படி அங்க என்னதான் இருக்குதுன்னு பார்க்க மக்கள் கூட்டம் கூட்டமா போய் ஏரியா 51 வாசலிலே துரத்தி அடிக்கப்பட்டிருக்காங்க. அதையும் தாண்டி இங்க யாருமே போக முடியாது. காரணம் என்னன்னா, இந்த இடம் முழுக்க சிசிடிவி கேமராவும் மோஷன் சென்சாரும் அமெரிக்கன் சோல்ஜர்ஸும் இருக்கிறதுனால உள்ள போகதே இம்பாசிபிளான ஒன்னா தான் இருக்குது. ஒரு சில நியூ மெக்சிகோல உள்ள ரோஸ்வெல்ங்கிற விபத்து தலங்கள்ல இருந்து மீட்கப்பட்ட வேற்றுக்கக தொழில்நுட்பங்களை சோதனைக்கு இந்த ஒரு இடத்தை பயன்படுத்திக்கிட்டு வரதா சொல்றாங்க. இந்த ஒரு தளம் பல ஆண்டுகளா ரகசியமா இருந்தும் இன்னும் இந்த இடத்துக்குள்ள போக முடியலங்கிறது தான் ஆச்சரியமான உண்மையாவே இருக்குது. ஏரியா 51 இந்த ஒரு பேரு அணுசக்தி அணையத்துல இருந்து வந்ததா சொல்றாங்க. உண்மையிலே இந்த ஒரு இடத்தை யாருமே ராணுவ பயனுக்கு பயன்படுத்தலன்னு இந்த ஏரியா 51 சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க. 1955 நெவாடா டெஸ்ட் மற்றும் ட்ரைனிங் ரேஞ்ச் சென்டரா தான் இந்த ஒரு பகுதியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. லாக்ரீட்ங்கிற விண்வெளி நிறுவனத்தால பணியாளர்களை இந்த ஒரு தளத்துக்கு இழுக்கிறதுக்காண்டியதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த ஒரு இடத்தை பாரடைஸ் ரெஞ்சின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா சிஏஏ இந்த ஒரு இடத்தை க்ரூம் லேக் மற்றும் ஹாமி ஏர்போர்ட்டா தான் பயன்படுத்திக்கிட்டு வரதா சொல்றாங்க. இந்த ஒரு இடத்துல சேட்டலைட் படம் எடுக்க தடை செஞ்சிருக்காங்க. ஆனா 2018 இருந்து கூகுள் மேப்ல இந்த இடத்தோட பேசிக் ஸ்ட்ரக்சர் தெரியும்னு சொல்றாங்க. இந்த ஒரு இடம் கிட்டத்தட்ட 90,000 ஏக்கர் நிலப்பரப்ப கொண்டிருக்குதான். ஏரியா 51ஓட எந்த ஒரு இடத்துலயும் செக் போஸ்ட் அமைக்கப்படலையா. ஆனா அங்கங்கு சில ஆரஞ்சு தூண்கள் அமைக்கப்பட்டிருக்குமா. அதுல இந்த ஒரு இடம் ரிஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு எழுதப்பட்டிருக்குமா. சிலர் அது ஏன் ஆரஞ்சு தூண்களை மட்டும் பயன்படுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா,
இந்த ஒரு இடத்துல எந்த ஒரு போட்டோஸையும் எடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்காண்டி தான் இந்த ஆரஞ்சு தூண்களை பயன்படுத்திருக்காங்களாம். சோ கடைசியா ஏரியா 51ங்கிறது அமெரிக்க ராணுவ விமான தளமா தான் இருக்க முடியும்னு இந்த ஒரு இடத்துல இதுவரைக்கும் ஏலியன்ஸ் பத்தின எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கலன்னு சொல்லி இந்த ஒரு வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதை போல நிறைய வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம தமிழ் தெரியாத சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.